சிறுவர் முதல் பெரியவர்கள் வரை அனைவரையும் அணிந்து மூட்டையுடன் வரும் வெந்தாடி தாத்தாக்கள் இவரது ஆங்கில பெயர் சண்டாஸ் கிறிஸ்து பிறந்த பின்பு இருநூற்று எழுபதாவது வருஷத்தில் அந்த காலத்து ரோம சாம்ராஜ்யத்தில் இருந்த துருக்கியின் பாடாரா பகுதியில் லைஷியா என்ற துறைமுக ஊரில் பிறந்தார் நிக்கோலாஸ் தனது இளம் வயதில் பெற்றோரை இழந்த நிக்கோலாஸ் ஏழை மக்களுக்கு உதவுவதே இயேசு அன்பை பிறருக்கு சொல்லும் எளிய முறையாக கருதி அநேக ஏழை மக்களுக்கு உதவி செய்து வந்தார் இறையியல் பணியை சிறப்பாக செய்த நிக்கோலாஸ் லைஷியா பகுதியின் பிஷப் பதவியை ஏற்றார் பிஷப் பதவியில் இருந்தபொழுது டிசம்பர் ஆறாம் தேதி இரவு வந்து கிறிஸ்துமஸ் பரிசுகளை கொடுப்பார் பழங்கள் சாக்லேட்டுகள் சின்ன சின்ன பொம்மைகள் சிறிய சிறிய பொருட்களை குழந்தைகளுக்கு பரிசாக கொடுப்பார் ரோம் நகர பேரரசன் டயூக்லிஸ் காலத்தில் கிறிஸ்தவர்கள் வேட்டையாடப்பட்ட போது பிஷப் நிக்கோலாசும் பின்பு பேரரசர் கான்ஸ்டின் காலத்தில் விடுதலை செய்யப்பட்டு மீண்டும் ஏழை மக்களுக்கு உதவும் பணியை தொடர்ந்தார் அவர் எழுபத்தி மூன்றாவது வயதில் இறைவனடி சேர்ந்தார் அவர் இறந்த பின்னர் அவரது சடலம் துருக்கியில் உள்ள மைரா என்ற இடத்தில் அடக்கம் செய்யப்பட்டது மக்களிடம் அவர் காட்டிய கருணை அன்பின் காரணமாகவும் அவரது தாயான குணம் காரணமாகவும் இன்றளவும் குழந்தைகள் மனதில் வாழ்ந்து வருகிறார் செயின் நிக்கோலாஸ் என்பது டச்சு மொழியில் என்று மருவியது பின்னர் ஆங்கிலம் பேசும் மக்கள் அவரை சாண்டா கிளாஸ் என அன்புடன் அழைத்தனர் நிகோலாஸ் காலத்தில் பிஷப்புகள் அணிந்திருந்த சிவப்பு வெள்ளை அங்கியே கிறிஸ்துமஸ் தாத்தாவின் உடையாகிவிட்டது அப்போது முதல் உலகம் முழுவதும் அன்பின் திருவுருவமாக கிறிஸ்துமஸ் தாத்தா உலா வருகிறார்